இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயநகர் எம்பையர் கொடுத்துருக்காங்க, பாமனி கிங்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் மராத்தாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜயநகர எம்பையர் பார்க்கலாம் சரிங்களா. சின்ன சாப்டர், ஈஸியாக அவங்களுக்கு படிச்சிடலாம். ஸோ விஜயநகர கிங்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியன் ஹிஸ்டரியை வந்து முதல்ல நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு அனலைஸ் பண்ணோம் சரிங்களா. ஒரு டைம் லைன் பார்க்குறோம், நம்ம விஜயநகர கிங்டம் எங்கே வராங்க, எந்த டைமில் வராங்கிற விஷயம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து வர்றது பார்த்திங்கன்னா கற்காலம் இல்லையா, நியோலித்திக் பேஜ். தென் பார்த்திங்கன்னா நியோலித்திக் முடிச்சதுக்கப்புறம் சிந்து சமூக நாகரிகம், சிந்து சமூக நாகரிகம் முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா மகாஜனபதாஸ், ஒரு குட்டி குட்டி சின்ன ஒரு கிங்டம்ஸாக ஒரு 16 கிங்டம்ஸ் நார்த் இந்தியாவில் ரூல் பண்ணுவாங்க. தென் மகாஜனதாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தா கிங்டம், நந்தா மகாபத்ம நந்தாங்கிற ஆட்கள் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் ரூல் பண்ணுவாங்க. தென் தான் 300 CE, அதாவது 300 BCE பார்த்திங்கன்னா மௌரியாஸ், சந்திரகுப்த மௌரியா ரூல் பண்ணுவாங்க. சந்திரகுப்த மௌரியா போனதுக்கப்புறம் ஷுங்கா டைனாஸ்டி, ஷுங்கா, கன்வா, குஷானா இந்த மாதிரி குட்டி குட்டி கிங்டம்ஸ் எல்லாம் சாத்வாஹனா பார்த்திங்கன்னா ஆந்திரா சைடில் ரூல் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ இந்த கிங்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாத்வாஹனாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் குப்தா கிங்டம், ஏடி 200 AD டு கிட்டத்தட்ட 500 AD வரைக்கும் பார்த்திங்கன்னா குப்தா கிங்டம் ரூல் பண்ணுவாங்க. குப்தா கிங்டம் முடிச்சதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹர்ஷவர்தனா, நார்த் இந்தியாவில் ஹர்ஷவர்தனா, அதே ஹர்ஷவர்தன் ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சாளுக்கியாஸ் ஓகேங்களா. சாளுக்கியாஸ் ஒரு சைடில் சாளுக்கியாஸ் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா காக்கட்டியாஸ் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஹர்ஷவர்தனா நார்த் இந்தியாவில் ரூல் பண்ணும்போது அதே மாதிரி சவுத் இந்தியாவில் சாளுக்கியாஸ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அரேப், ஸோ அரேப் வந்து அதாவது முஸ்லீம் ரூலர்ஸ் வந்து இந்தியாவில் கால் எடுத்து வைப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ட்ரை பார்ட்டி ஸ்ட்ரகிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த ஹர்ஷவர்தனாவும் தென் பிரதிஹாராஸும் இந்த மூணு கிங்டம்ஸ் பாலாஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுவாங்க நார்த் இந்தியாவில். ஸோ சண்டை போடுறவங்களால் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அரேப் கிங்டம்ஸ் நார்த் இந்தியாவில் வருவாங்க. ஸோ இந்த நார்த் இந்தியாவில் அரேபிக் கிங்டம்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 AD பார்த்திங்கன்னா சோழா செம்பேர்லாம் வருவாங்க. சோழா, தென் பாண்டியா இவங்க எல்லாம் சவுத் இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா. இந்த பாண்டியா கிங்டம் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் விஜயநகர் எம்பையர் வருவாங்க சரிங்களா. விஜயநகர் எம்பையர் கிட்டத்தட்ட 1336 டு 1646 CE வரைக்கும் விஜயநகர எம்பையர் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தானேட் முஸ்லீம் ரூலர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஜயநகர எம்பையர், பாமனி கிங்டம்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கிங்டம்ஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. விஜயநகர எம்பையர் அழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே முகல் டைனாஸ்டி ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முகல் டைனாஸ்டி இருக்கும்போது அதே டைமில் தான் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா சைடில் வந்து மராத்தாஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. தென் மராத்தாவை முகல்லையும் டிஃபீட் பண்ணிவிட்டு தான் பார்த்திங்கன்னா யார் வருவாங்க, பிரிட்டிஷ் ராஜ்யம் வருவாங்க. பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த டைம் லைனை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. டைம் லைன் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகம் முதல் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இந்தியாவில் யாரெல்லாம் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தென் விஜயநகர் எம்பையர் எங்கே வராங்க, எந்த டைமில் வராங்க, தென் விஜயநகர் எம்பையர் இன்கேஸ் நீங்கள் விஜயநகர் எம்பையர் படிக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நார்த் இந்தியாவில் யார் இருந்தாங்க, சவுத் இந்தியாவில் யார் இருந்தாங்க, விஜயநகர் எம்பையர் பக்கத்தில் யார் இருந்தாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையாகவே படிச்சுட்டு போகலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. சரி, விஜயநகர எம்பையர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது பார்த்தீங்களா. விஜயநகர எம்பையர் டைம் விஜயநகர அரசாங்கம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் துக்ளக் டைனாஸ்டி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. துக்ளக்னு சொல்லும்போது சுல்தானேட்ஸோட ஒரு அங்கம் சரிங்களா. சுல்தானேட்ஸோட ஒரு ராஜா தான் பார்த்தீங்கன்னா துக்ளக் டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க ஒரு. ஸோ அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையரோட நார்த்தில் பார்த்தீங்கன்னா பாமனி கிங்டம்ஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. பாமனி கிங்டம் தென் கீழே பார்த்தீங்கன்னா மைசூர் எல்லாம் வந்து விஜயநகர எம்பையர் டிஃபீட் பண்ணிடுவாங்க சரிங்களா. தென் இது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர எம்பையர் வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பாமனி கிங்டம்ஸ் வந்து தனித்தனி குரூப்பாக மாறிடும் சரிங்களா. பாமனி கிங்டம்ஸ் எப்படி தனித்தனி குரூப்பாக மாறுது பார்த்திங்கன்னா அகமதாபாத், பெரார், அகமத் நகர், பெரார், பிடார், பிஜப்பூர், குல்கொண்டான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி கிங்டம்ஸாக மாறிடும். இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து ட்ரிவாங்கூர் வந்து தனியாக ரூல் பண்ணிகிட்ருப்பாங்க விஜயநகர எம்பையர். தென் பாமனி கிங்டம்ஸ் குட்டி குட்டியாக பிரிஞ்சிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா கஜபதீஸ்னு சொல்லும்போது ஒடிசா கிங்டம். ஸோ அப்போ விஜயநகர் எம்பையர் இருக்கும்போது சவுத் இந்தியாவில் யாரெலாம் இருக்காங்க, பாமினி, விஜயநகரம், ஒடிசா கிங்டம்ஸ் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர எம்பையர் வாரதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. விஜயநகர் எம்பையர் வாரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கர்நாடகா சைடில் வந்து ஹொய்சலாஸ் இருக்காங்க. சவுத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து டோட்டலாக வந்து பாண்டியாஸோட கண்ட்ரோலில் இருக்குது.
தென் வந்து ஆந்திரா சைடில் பார்த்தீங்கன்னா காக்கட்டியாஸோட கண்ட்ரோலில் இருக்குது. தென் ஒடிசா சைடில் பார்த்தீங்கன்னா கங்காவோட கண்ட்ரோலில் இருக்குது. நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ராஜ்புட்ஸும் டெலிஹிஸ் தானே இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயில் நமக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜயநகர் எம்பையர் வாரதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா. ஒரு தடவை விட பாருங்கள், காக்கட்டியாஸ் இருக்காங்க, ஹொய்சாலாஸ் இருக்காங்க, பாண்டியாஸ், காக்கட்டியாஸ், ஹொய்சாலா, பாண்டியாஸ், டெல்லி சுல்தானேட், சன் ஒடிசா சைடில் ஈஸ்டர்ன் கங்காஸ், ராஜ்புட்டில் ராஜஸ்தானில் ராஜ்புட் சரிங்களா. ஸோ இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சரிங்களா. விஜயநகர் எம்பையர் வாரதுக்கு முன்னாடி, ஸோ நீ விஜயநகர் எம்பையர் இப்படி வாராங்கங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி, ஸோ நம்ம விஜயநகர எம்பையர் வாரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நார்த் நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் விஜயநகர எம்பையர் இருக்கிற பிளேஸில், அதாவது நம்ம கர்நாடகா ஆந்திரா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து காக்கட்டியாஸ் இருக்காங்க, கர்நாடகா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹொய்சாலாஸ் இருக்காங்க, இந்த நார்த்தில் பார்த்திங்கன்னா கங்காஸ், அதே மாதிரி ஒடிசா சைடில் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கஜபதிஸ் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தோம். மதுரையை பொறுத்த வரைக்கும் பாண்டியாஸ் இருக்காங்க, நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் யார் இருக்காங்க, நம்ம சுல்தானேஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹொய்சாலா கிங்க்கு கிங் கிட்ட உதவி புரிந்துட்டு ஹொய்சாலா கிங்கிட்ட சர்வ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா சங்கமா சரிங்களா. ஹொய்சாலாஸ்கிட்ட உதவி புரிந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான் வந்து சங்கமா. சங்கமாவோட மூத்த பையன் மாதிரி தான் யாருன்னா ஹரிஹர அண்ட் புக்கா சரிங்களா. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹொய்சாலா கிங் கிட்டே வந்து ஹொய்சாலா ராஜாங்கத்துக்கிட்ட உதவி புரிந்துட்டு இருந்தாங்க சரிங்களா. அதாவது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ இது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹொய்சாலாவோட ராஜா வீரபலாலா வந்து இறந்து போயிருப்பார். வீரபலாலா வந்து யார் கொண்டிருப்பாங்க, வீரபலாலா த்ரீ வந்து கொல்லது யார் கொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தானேட்ஸ், டெல்லி சுல்தானேட்டோட ஒரு கிங் கொண்டுருவாங்க சரிங்களா. அது நம்ம தெளிவாக அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஹொய்சாலா கிங்கை வீரபலாலா த்ரீ வந்து இறந்துடுவார் சரிங்களா. அது யாரோட டைமில் பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் புக்கா வந்து ஹொய்சாலா கிங்கிட்ட உதவி பிரிஞ்சிட்டு இருக்கும்போது ஹொய்சாலா கிங் இறந்துருவாங்க சரிங்களா. இந்த ஹொய்சாலா கிங் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹொய்சாலா வந்து கிட்டத்தட்ட வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த வீரபலாலா த்ரீக்கு அப்புறம் ரூல் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு கிங் ஹொய்சாலா கிட்டே இல்லை. ஸோ அந்த டைமை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹரிஹரன் புக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, தனி ஒரு கிங்டம் உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக வந்து ஹொய்சாலாவும் சேர்த்துக்கிட்டு சின்ன ஒரு கிங்டமை தொடங்குவாங்க சரிங்களா. அவங்களோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா அனகோண்டிங்கிற ஒரு கேபிட்டல் சரிங்களா. ஸோ அனகோண்டிங்கிற கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஹொய்சாலாஸோட கேபிட்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த அனகோண்டி என்ன நேமில் மாற்றுவாங்க, விஜயநகரங்கிற நேமில் மாற்றுவாங்க சரிங்களா. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த விஜயநகர கிங்டமில் வந்து ஹரிஹராங்கிற அந்த ஹரிஹர புக்கான்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ஹரிஹராங்கிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா கிங்காக மாறிடுவார் சரிங்களா. புக்கா வந்து ஒரு பொசிஷனில் இருப்பார், ஹரிஹரா வந்து ஆட்டோமேட்டிக்கலி ராஜாவாக கொரோனேஷன் பண்ணுவார் சரிங்களா. ஸோ எங்களோட எம்ப்ளம் பார்த்திங்கன்னா போரார் வராஹாஸ், வராஹாஸ் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் இனிஷியலி பார்த்திங்கன்னா ஹொய்சாலாஸுக்கிட்ட உதவி புரிஞ்சிட்ருக்கிற ஆட்கள் தான் பார்த்திங்கன்னா ஹரிஹரன் புக்கா. குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா வீரபலாலா த்ரீ இறந்து போயிடுவார். இந்த டைமில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, ஹரிஹரன் புக்கா வந்து சின்ன ஒரு கிங்டம்மாக தொடங்குவாங்க. அவங்களோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா அநேகோண்டி, செகண்ட் அவங்க அதை ரீநேம் பண்ணுவாங்க விஜயநகராங்கிறது ஓகே. தென் ஸோ இது வந்து அவங்களோட இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் சரிங்களா. இப்போ தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு கிங்டம்மாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இவங்களோட டைனாஸ்டி பார்த்திங்கன்னா 4 டைனாஸ்டி இருக்குது விஜயநகர எம்பையரை பொறுத்த வரைக்கும். சங்கமா, சலுவா, துளுவா, அரவிது. ஸோ சங்கமா, சலுவா, துளுவா, அரவிதுங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா சம்பிரதாயம், ஒரு ஃபேமிலி நேம் மாதிரி சரிங்களா. அந்த ஃபேமிலி நேமில் யாரெல்லாம் ரூல் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்கள வந்து அந்த ஃபேமிலி நேமோட சேர்த்து கூப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ அதான் சங்கமாங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஹரிஹரன் புக்கா வந்து சங்கமாவோட மூத்த பையன் மாதிரி இல்லையா. அதே மாதிரி சலுவா, துளுவா, அரவிதுங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா சம்பிரதாயம், ஃபேமிலி நேம்ஸ் சரிங்களா. சரி, ஸோ இனிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹரிஹரன் புக்காக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிங்காக தான் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் தான் என்ன ஆகும்னா இந்த டைமில் தான் வந்து டெல்லி சுல்தானேட், அதாவது டெல்லி சுல்தானேட் இருக்கிற துக்ல டைனாஸ்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஹொய்சாலாஸையும் பாண்டியாஸையும் காக்கட்டியாஸையும் டிஃபீட் பண்ணிடுவாங்க சரிங்களா. அதாவது அந்த நான் காமிச்சது எல்லாம் மேப், அந்த மேப்பில் இருக்கிற ஹொய்சாலாஸ், அதாவது கர்நாடகாவில் இருக்கிற ஹொய்சாலாஸையும் ஆந்திர பிரதேசில் இருக்கிற காக்கட்டியாஸையும் அதே மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கிற பாண்டியாஸையும் என்ன பண்ணுவாங்க,
டிஃபீட் பண்ணிடுவாங்க யார், டெல்லி சுல்தானேட் சரிங்களா. ஸோ டிஃபீட் பண்ணி இந்த டைம் இந்த விஷயத்தை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை யூஸ் பண்ணுறதா யாருன்னா ஹரிஹர் அண்ட் புக்கா. ஹரிஹர் அண்ட் புக்கா என்ன பண்ணிடுவாங்க, இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யூஸ் பண்ணி காக்கட்டிய டைனாசிட்டியை வந்து காக்கட்டிய டைனாசிட்டியும் அதே மாதிரி ஹொய்சாலா இருக்கிற ஏரியாவை வந்து அவங்க என்ன பண்ணா இவங்க வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க சரிங்களா சங்கமாக ஓகேங்களா. பட் இவங்களால டோட்டலாக வந்து டிஃபீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஓகேங்களா. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தென் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா டெல்லி சுல்தானேட் வந்து நம்ம துக்ளக் டைனாஸ்டி போனதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட் வந்து அவங்களோட பவர் வந்து வீக்காக மாறுது. வீக்காக மாறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி மதுரை வந்து என்னதான் மாறுதுன்னா இண்டிபெண்ட் சுதந்திரமாக மாறுது சரிங்களா. மதுரை வந்து அதாவது பாண்டிய டைனாஸ்டி மதுரை வந்து சுதந்திரமாக போகுது சரிங்களா. ஸோ இந்த டைமில் தான் இந்த டைமில் வந்து சங்கமாக என்ன பண்ணுறாங்க மீண்டும் இந்த குறிப்பிட்ட டைமை பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி ஹொய்சாலா ஃபுல்லாகவே வந்து கைப்பற்றுறாங்க. ஹொய்சாலா ஃபுல்லாகவே கைப்பற்றி என்ன பண்ணுறாங்க விஜயநகரை கூட சேர்க்குறாங்க சரிங்களா. அப்போ என்ன ஆகுது, காக்கட்டியாஸ் ஆல்ரெடியே வந்து அவங்க பிளேஸை மாற்றிடுறாங்க. தென் ஹொய்சாலாஸை வந்து டோட்டலாக வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. இனி பாக்கி இருக்கிற ஒரே பிளேஸ் இது தான் பாண்டியா இல்லையா. புக்கா என்ன பண்ணுறாரு, பாண்டியாவை டிஃபீட் பண்ண ஒரு ஆசை புக்காவுக்கு சரிங்களா. அப்போ பாண்டியாவை அந்த பாண்டியாஸ் ரோல் பண்ணுறதுக்கு மேலே அதாவது நார்த் இந்தியா நார்த்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நார்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. அதை ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்புவராயா சீஃப். அப்போ சம்புவராயா சீஃபை டிஃபீட் பண்ணாங்கன்னா புக்காவுக்கு வந்து என்ன கிடைக்கும், நார்த் தமிழ்நாடு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த அந்த நார்த் தமிழ்நாடு டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன கிடைக்கும், மதுரை கிடைக்கும் இல்லையா. ஸோ அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, நார்த்து தமிழ்நாடு தொண்டை மண்டலத்தை டிஃபீட் பண்ணிடுவாங்க. அது யாரை வச்சு டிஃபீட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பையன் கம்பானா. கம்பானாங்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுவாங்க, நார்த்து தொண்டை மண்டலத்தை டிஃபீட் பண்ணிடுவார் சரிங்களா. டிஃபீட் பண்ணி நார்த் தமிழ்நாடை யாரோட கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க, விஜயநகர் எம்பையரோட கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. தென் அடுத்த இவரோட பார்வை எங்கே போகும், ஆட்டோமேட்டிக்கலி மதுரை கிட்டே போகும் இல்லையா. ஸோ கம்பானா என்ன பண்ணுவார், மதுரையும் டிஃபீட் பண்ணி யார் மதுரை சுல்தான் மதுரை டிஃபீட் பண்ணி மதுரை சுல்தானே கொண்டுருவார் சரிங்களா. ஸோ இந்த விஷயந்தான் வந்து எந்த புக்கில் எழுதியிருக்காங்கன்னா மதுரை விஜயம் ரிட்டன் பை கங்காதேவி. கங்காதேவிங்கிற ஒரு ஆள் வந்து மதுரை விஜயம்ங்கிற புக்கு எழுதியிருப்பார். அந்த மதுரை விஜயம்ங்கிறது வந்து எந்த புக்கு ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா காம்பானை வந்து மதுரை சுல்தானை டிஃபீட் பண்ணுறதுங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து மதுரை விஜயம் புக்கில் எழுதியிருக்கும் சரிங்களா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவந்தோ வந்து மதுரை சுல்தானை வந்து இவங்க காம்பானை கொன்னதுக்கு அப்புறமும் மதுரை அந்த டைமில் வந்து இவங்க விஜயநகர் எம்பையர் கூட சேர்க்க மாட்டாங்க. பட் என்ன ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஃபுல் தமிழ்நாடே வந்து விஜயநகர கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டுருவாங்க சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு 1500 காலகட்டத்தில் 1336 தொடங்கின நம்ம சங்கப்பட யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1500 காலகட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காக்கட்டியாஸ் அதாவது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு மொத்த ஏரியாவை வந்து யாரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க, விஜயநகர எம்பையர்கிட்ட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க சரிங்களா. சரி, ஒரு ராஜாங்கிற ஒரு ஆள் வரும்போது எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் யாரெல்லாம்னா ரெண்டு பேர் தான் வந்து மேப்பில் பார்த்தோம், ரெண்டு பேர் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் மெயின் ப்ராப்ளம். அந்த ரெண்டு பேர் தான் இவங்களை டிஃபீட் பண்ண முடியாது சரிங்களா. எப்போவுமே தோக்கடிக்க முடியாது இருக்கிற ஆட்கள் வந்து ரெண்டு கிங்டம் எதெல்லாம்னா பாமினி கிங்டம்ஸும் அதே மாதிரி கஜபதியும் சரிங்களா. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் எப்போவுமே சண்டை வரும். பாமினி கிங்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், நார்த்து கர்நாடகா இல்லையா. சரி, எதுக்காக பாமனி கிங்டம்ஸ் கூட சண்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா துங்கபத்ரா ஏரியா. இந்த துங்கபத்ரா ஏரியா வந்து ஒரு நம்ம நல்ல ஃபெர்டைலான ஏரியா சரிங்களா, செழிப்பு மிகுந்த ஏரியா. இந்த செழிப்பு மிகுந்த ஏரியாவை வந்து ரூல் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை, பாமனி கிங்டம்ஸுக்கு ஆசை சரிங்களா. ஸோ அப்போ இங்கே வந்து பாமனி கிங்டம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே விஜயநகர எம்பையர் நெருங்கி இங்கே விஜயநகர எம்பையரை டிஃபீட் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க. விஜயநகர எம்பையர் என்ன பண்ணுவாங்க, பாமனி கிங்டம்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இவங்க கடையில் எப்போவுமே ஒரு நிலையான ஒரு சூழல் வராது சரிங்களா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கோவாவில் பார்த்தீங்கன்னா அராபிலிருந்து ஹார்ஸ் நிறைய இம்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஹார்ஸ் நிறைய குதிரை நிறைய இம்போர்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா குதிரையை வச்சு சண்டை போட்டால் ஈஸியாக ஜெயிக்கலாங்கிற ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா குதிரையை நிறைய இம்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா, அந்த கோவாங்கிற பிளேஸில் சரிங்களா. அப்போ ஆக்சுவலி என்ன சொல்லலாம், விஜயநகர எம்பையருக்கு கோவாவை எப்படியாவது கைப்பற்றினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு குதிரைகள் நிறைய ஈஸியாக இம்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு ஆசையில் விஜயநகர எம்பையர் என்ன பண்ணுவாங்க, பாமனி கிங்டம்ஸை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் பாமனி கிங்டம்ஸ் இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையருக்கும் பாமனி கிங்டம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் விஜயநகர எம்பையர் அதாவது சங்கமாவுக்கு என்ன ஆசைனா ஒடிசாவை அட்டாக் பண்ணணும் ஆசை. ஏன்னா ஒடிசா அட்டாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நார்த்தில் போயிட்டே இருக்கலாம் இல்லையா. ஸோ ஒடிசாவில் இருக்கிற கஜபதி கிங்டம்ஸை வந்து டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவார், ஆனால் அதுவும் நடக்காது. ஸோ அப்போ இந்த மூணு பேருக்கு இடையில் சண்டை நடக்கும் சரிங்களா. தேவராய சங்கம டைனாஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவராய 2 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூலர் சரிங்களா. ஒரு பெரிய ரூலர் பார்த்தீங்கன்னா தேவராய 2
ஒரு அப்துல் ரசாக்குங்கிற ஒரு ஆள், பெர்ஷியாலேருந்து இந்தியாவில் வர வந்திருக்கிற ஒரு தூதுவர் அப்துல் ரஷாக்குங்கிற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா தேவராயா டூ வந்து ஒரு பெரிய ரூலராக இருந்திருக்காருங்கிற விஷயத்த முன்வைக்கிறார். சரிங்களா? ஸோ தேவராய இறந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகுதுன்னா, தேவராய வந்து ஒடிசாவை டிஃபீட் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுறாரு, பட் அவரால் முடியலை. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவராய டூ இறந்து போகிறாரு. தேவராய டூ இறந்து போனதுக்கப்புறம் சங்கமா டைனாசிட்டி வந்து ரொம்ப வீக்காக மாறுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ரூலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவராய டூ மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எய்ம் இல்லை, ஆம்பிஷன் இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்லி வீக் ஆகுது. சரிங்களா? இந்த காலகட்டத்தை யார் பயன்படுத்துகிறாங்க? ஒடிசா கிங்டம் பயன்படுத்தி விஜயநகர எம்பையரை அட்டாக் பண்ணுறாங்க. சரிங்களா? விஜயநகர எம்பையரை அட்டாக் பண்ணி கடைசியில் என்ன ஆகுது, ஒரு முன்னாடி விஜயநகர எம்பையர் இருந்துச்சு இல்லையா, ஒரு குட்டி கிண்டம் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி விஜயநகர எம்பையர் திரும்பவும் ஆகுது. எப்போ? தேவராய டூ போனதுக்கப்புறம். சரிங்களா? இந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா யார் வராங்கன்னா சாலுவா நரசிம்மங்கிற ஒரு ஆள் வராரு. சரிங்களா? சாலுவா நரசிம்மங்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, சலுவா டைனாசிட்டியை கொண்டு வராரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா தைரியமாக ஒடிசாவை அட்டாக் பண்ணுறாரு. சரிங்களா? தைரியமாக ஒடிசாவை அட்டாக் பண்ணி என்ன பண்ணுறாரு, சாலுவா டைனாசிட்டிங்கிற ஒரு டைனாசிட்டியை கொண்டு வராரு. இது ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த டைனாசிட்டி இருக்கும். இந்த சாரிப நரசிம்ஹாங்கிற ஒரு சாரிப நரசிம்ஹாங்கிற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அவர் இந்த கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஏபிள் கிங் தான். இவரை சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நரசநாயகங்கிற ஒரு ஆள் தான் இவரை சப்போர்ட் பண்ணுறாரு. பட் என்ன ஆகுது, குறிப்பிட்ட நாளே வந்து கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா சாலிப நரசிம்ஹா இறந்து போயிடுறாரு. இவரை பார்க்குறது இவரோட பையனை இவரோட பசங்களை பார்க்குறதுக்கு வந்து யார் இருக்காரு பார்த்திங்கன்னா நரசநாயக்கன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நரசநாயக் வந்து சாலிப நரசிம்ஹா சப்போர்ட் பண்ண இறந்து போனதுக்கப்புறம் இவரோட பையன்மாரை வந்து யார் பார்க்குறாங்கன்னா நரசநாயக் வந்து பார்த்துக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நரசநாயக் இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நரசநாயக்கோட பையன் வீர நரசிம்ஹாங்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயநகர எம்பையர் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ நரசநாயக் இறந்து போனதுக்கப்புறம் யார் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வீர நரசிம்ஹாங்கிற ஒரு ஆள் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரே கொண்டு வர டைனாசிட்டி தான் பார்த்திங்கன்னா துளுவா டைனாசிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட் டைனாசிட்டி பார்த்திங்கன்னா சங்கமா, செகண்டு சலுவா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாலுவா நரசிம்ஹா, தென் தேர்டு வரக்கூடியது பார்த்திங்கன்னா துளுவா. துளுவா டைனாசிட்டியை பொறுத்த வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு ரூலர், வீர நரசிம்ஹா. இந்த வீர நரசிம்ஹா இறந்து போனதுக்கப்புறம் அவரோட அண்ணன் கிருஷ்ண தேவராய வந்து துளுவா டைனாசிட்டியை ரூல் பண்ணுறாரு. சரிங்களா? அதாவது விஜயநகர எம்பையரை வந்து ரூல் பண்ணுறது யார், கிருஷ்ண தேவராயா. சரிங்களா? கிருஷ்ண தேவராய எந்த டைனாசிட்டிக்கு உள்ளாடி வராரு பார்த்திங்கன்னா துளுவா டைனாசிட்டி. சரிங்களா? கிருஷ்ணதேவராய் யாம் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறோன்னா அவர் வந்து எல்லா விதமான இதிலையும் வந்து ஈடுபாடு கொண்டவர். சரிங்களா? ஸோ அதனால தான் விஜயநகர கிருஷ்ணதேவராய ரொம்ப ஒரு இதாக பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் கிங், மிலிட்டரியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வராரு. நாயக்கார் சிஸ்டம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராரு. சரிங்களா? நாயக்கார் சிஸ்டம்ங்கிறது அப்புறம் பார்க்கலாம். நாயக்கார் சிஸ்டம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து மிலிட்டரியை இராணுவ இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுறாரு. அண்ட் இவரோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற மைசூரை வந்து இவருக்கு தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வராரு. தென் ஒடிசாவையும் பாம்னியை வந்து ஓரளவுக்கு ரொம்ப சண்டை போடுறாரு. பட் இவரால் டோட்டலாக ஜெயிக்க முடியலை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவை ஜெயிக்க முடியுது. ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக சிம்ஹாச்சலத்தில் ஒரு பில்லரை நிறுவுறாரு. சரிங்களா? தென் இவரை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜயநகர எம்பையரை வந்து சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா போர்ச்சுகீஸ். எப்போவுமே போர்ச்சுகீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இவரையும் வந்து பார்த்திங்கன்னா பாமனி கிங்டம்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு இவரையும் வந்து போர்ச்சுகீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இவரோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய டெம்பிள் கட்டுறதுக்கு நிறைய ஈடுபாடு கொள்கிறாரு. சிவா டெம்பிள்ஸ் கட்டுறாரு. தென் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய டெம்பிள்ஸாக இருந்தாலும் சரி தான், ஆந்திரப்பிரதேஷில் இருக்கிற நிறைய டெம்பிள்ஸாக இருக்கிறதும் சரி தான், அது வேறு கர்நாடகாவில் இருக்கிற டெம்பிள்ஸாக இருந்தாலும் சரி தான், நிறைய டெம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் மண்டபம் எல்லாம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சரிங்களா? இவரோட கோர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா அஷ்டதிகாஸ்ங்கிற ஒரு எட்டு பேர் சேர்ந்து ஒரு இவரோட கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் சேர்ந்த ஒரு பெரிய ஆட்கள் நிபுணர்கள். சரிங்களா? அந்த அஷ்டதிகாஸ் திக்கஜாஸ்ங்கிற ஒரு எட்டு பேர் கொண்ட நிபுணர்கள் இருப்பாங்க. அந்த அஷ்டதிகாஸில் திக்கஜாஸில் இருக்கிற ஒரு ஆள் தான் பார்த்திங்கன்னா அல்லாசி பெடனா. அல்லாசி பெடனாங்கிற ஆள் யாருன்னா ஒரு பொயட், ஒரு சிறந்த ஒரு பொயட். சரிங்களா? சரி, அதே மாதிரி கிருஷ்ணதேவராய் எழுதின ரெண்டு புக்கு பார்த்திங்கன்னா அமுக்த மல்யாதை அண்ட் ஜம்பாவதி கல்யாணம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா. சரிங்களா? கிருஷ்ணதேவராய் எழுதின ரெண்டு புக்கு வந்து அமுக்த மல்யாதை அண்ட் ஜம்பாவதி கல்யாணம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் அவர் ஈடுபாடு கொண்டு வந்ததுனால தான் அவர் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிருஷ்ண ஒரு பெரிய ரூலர்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம கிருஷ்ணதேவராயை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? சரி, பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணதேவராய் இறந்து போகிறாரு. சரிங்களா?
கிருஷ்ணதேவராய் இறந்து போனதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயோட அண்ணன் அச்சுத்த தேவராயா வந்து கிங்காக மாறுறாரு. ஏன் அப்படி கிங்காக மாறுறாருன்னா, கிருஷ்ணதேவராயோட பையன் வந்து சின்ன பையனாக இருக்கார். அதனால் அவரோட அண்ணன் வந்து அச்சுத்த தேவராயா வந்து கிங்காக மாறுறாரு. இது வந்து யாருக்கு பிடிக்கலைன்னா, கிருஷ்ணதேவராயோட மருமகன் ராமராயாவுக்கு பிடிக்கல. ராமராயா என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கிருஷ்ணதேவராயோட பையன் தான் கிங்காக மாறணும்னு எதிர்பார்க்குறாரு, சரிங்களா. பட் என்ன ஆகுதுன்னா, அச்சுத தேவராயை வந்து சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா, செல்லப்பாங்கிற ஒரு ஆள் வந்து அச்சுத தேவராயை சப்போர்ட் பண்ணுறாரு. இதனால் ராமராயாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல, சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா, செல்லப்பாவே வந்து அச்சுத தேவராயாவுக்கு எகேன்ஸ்டாக மாறுறாரு. இது அச்சுத தேவராயாவுக்கு தெரிஞ்சு போகுது. அதனால் செல்லப்பாவை டிஃபீட் பண்ணிவிட்டு அச்சுத தேவராயாவை என்ன பண்ணுறாரு, கிங்காக கொஞ்ச காலத்துக்கு ரூல் பண்ணுறாரு, சரிங்களா. பட் அச்சுத தேவராயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. பட் எல்லா எப்படியோ அந்த கிங்கை வந்து கொஞ்சம் காலத்துக்கு ரூல் பண்ணுறாரு. அச்சுத தேவராய் இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சதாசிவராயா ரூல் பண்ணுறாரு, ஓகேங்களா. சதாசிவராயா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா, ராமராயா வந்து என்ன பண்ணுறாரு, பவரை கையில் எடுத்துக்கிறாரு, ஓகே. பட் கிங்காக யாரா இருக்கிறாரு, சதாசிவராயா தான் கிங்காக இருக்கிறாரு. பட் உண்மையான பவர் யார்கிட்ட போகுது, ராமராயா கிட்ட போகுது, சரிங்களா. ராமராயா யார், கிருஷ்ணதேவராயோட மருமகன், சரிங்களா. ராமராயா வந்து ஒரு ஏபிள் ரூலர், ஒரு மிலிட்ரி ரூலர், சரிங்களா. ஒரு நல்ல ஒரு அவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அவருக்கு என்ன ஆம்பிஷன்னா, பாமனி கிங்டம் எப்படியா டிஃபீட் பண்ணணுங்கிற ஒரு ஆம்பிஷன் இருக்குது. இவருக்கு வந்து என்னென்னா, போர்ச்சுகீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. நான் அப்போவே ஒரு மேப்பு காமிச்சிருந்தேன், விஜயநகர் எம்பையர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பாமனி கிங்டம்ஸ் என்ன ஆகுது, தனித்தனி குட்டி குட்டி எம்பையராக குட்டி குட்டி கிங்டமாக மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா. பெடார், பெரார், அகமத் நகர், கோல்கொண்டா, இந்த மாதிரி குட்டி குட்டி கிங்டம்ஸாக மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, ராமராயை வந்து இந்த குட்டி குட்டி கிங்டம்ஸாக மாறுது இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பிரிவினை இருக்குது இல்லையா. பாவனி கிங்டம்ஸ் முன்னாடி வந்து ஒற்றுமையாக இருந்தாங்க இல்லையா, இப்போ பிரிவினைகளாக மாறுது இல்லையா. பிரிவினைகள் எப்படி மாறுதுன்னா, சின்ன சின்ன கிங்டம்ஸாக மாறுது இல்லையா. அந்த பிரிவினையை வந்து ராமராய் என்ன பண்ணுறாரு, கூட்டுறாரு, மாறி மாறி சண்டை போட வைக்கிறாரு. அகமதாபாத்தை பெரார் கூட சண்டை போட வைக்கிறாரு, பெடாரை வந்து கொல்கொட்டா கூட சண்டை போட வைக்கிறாரு, பிஜப்பூர் அகமதாபாத்தை கூட சண்டை போட வைக்கிறாரு. சண்டை போட்டு எப்படியாவது வந்து பாமனி கிங்டம்ஸை தோக்கடிக்கலான்னு எதிர்பார்க்குறாரு. பட் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள் போக போக வந்து பாமனி கிங்டம்ஸ், அதாவது அகமதாபாத், பெரார், பெடார் இவங்களுக்கு எல்லாம் புரிய வருது, ஓ ராமராயை வந்து நம்மளை எல்லோரும் டிபேட் பண்ணி எப்படியாவது நம்மளை தோக்கடிக்க பார்க்குறாருங்கிற விஷயம் வந்து தெரிய வருது, சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாமனி கிங்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து ராமராயை தோக்கடிக்க பார்க்குறாங்க, சரிங்களா. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது, தலிக்கோட்டாருங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, பாமனி கிங்டம்ஸும் விஜயநகர எம்பையரும் சண்டை போடுறாங்க. ராமராயாவும் பாமனி கிங்டம்ஸ் சண்டை போடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா, ராமராயாவை வந்து தோக்கடிக்கிறாங்க. ராமராயாவுக்கு வந்து கைது பண்ணி அவரை கொல்றாரு. ஸோ என்ன ஆகுது, பாமனி கிங்டம் ஜெயிக்கிறாங்க. பாமனி கிங்டம் ஜெயிச்சுட்டு விஜயநகர கிங்டம், விஜயநகர எம்பையரில் விஜயநகர அரசாங்கத்தை வந்து யாரோட கண்ட்ரோல் கொண்டு வராங்க, பாமனி கிங்டம்ஸ் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. சதாசிவராவ் கிங்காக இருக்கிற சதாசிவராவ் எஸ்கேப் ஆகிறாரு, சரிங்களா. அப்போ என்ன ஆகுது, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா, விஜயநகர எம்பையர் வந்து குட்டி ஒரு கிங்டமாக மாறுது, சரிங்களா. இந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா, சின்ன ஒரு கிங்டமாக மாறும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. ராமராயோட அண்ணன் திருமலாங்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த லாஸ்ட் டைனாஸ்டி, 60 டைனாஸ்டிங்கிற ஒரு டைனாஸ்டியை கொண்டு வராரு. பட் இது வந்து என்ன ஆகுது, பெரிய நிலைவேல அட முடியலை. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1650 பார்த்திங்கன்னா, விஜயநகர எம்பையர் அழிஞ்சு போகுது. ஆனால் என்ன ஆகுது, விஜயநகர எம்பையர் கொண்டு வந்த நாயக்கர் சிஸ்டம் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடில் ஒரு நல்ல ஒரு ரூலாக கொண்டு வராங்க. பட் விஜயநகர எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா 1650 வந்து அழிஞ்சு போகுது, சரிங்களா. ஸோ இது ஒரு கதையாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். இவங்களோட நிர்வாகத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, கிங் தான் வந்து ஒரு பெரிய ஒரு அல்டிமேட் அதாரிட்டி. அவருக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல், நமக்கு தெரியும். பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா, கிங்குக்கு வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது இல்லையா. தென் கிங் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, சரிங்களா. சீஃப் மினிஸ்டர்னு சொல்லும்போது மகா பிரதானின்னு சொல்லுவாங்க. தென் தளவாய், கிங்கில் இருக்கிற இராணுவத்தில் இருக்கிற தளவாய் வந்து கமாண்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேலஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிங் ராஜா இருக்கிற பேலஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக வாசல்ங்கிற ஒரு ஆள் இருப்பாங்க. தென் அக்கௌண்டன்ட், நம்ம ராஜாவோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரி பார்க்குறதோட அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராயாசம், எப்படி வேணும் படிச்சுக்கோங்க, ராயாசம். தென் அடையப்பம், அடையப்பங்கிறது பார்த்திங்கன்னா பர்சனல் பிஏன்னு சொல்லுவாங்க, கிங்கோட பிஏ தான் வந்து அடையப்பம், அடகாக்குறவங்கன்னு சொல்லுவாங்க, சரி, எப்படியாவது படிச்சுக்கோங்க, சரிங்களா. காரியகர்த்தா, காரியகர்த்தாங்கிற விஷயம், கிங் வந்து ஏதாவது விஷயம் சொன்னாங்கன்னா அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்காக இருக்கிறவங்க தான் காரியகர்த்தா.
தென் பார்த்தீங்கன்னா விஜயநகர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜ்யாஸ், அதாவது நிறைய சின்ன சின்ன விஜயநகர கிங்டம்ஸ் கீழே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஏரியாஸ்லாம் இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி ஏரியாஸ்லாம் ரூல் பண்ணுறது தான் யாருன்னா கவர்னர்ஸ் இருந்தாங்க, சரிங்களா, ஆளுநர்கள் இருந்தாங்க. அந்த குட்டி குட்டி ஏரியாஸை என்ன சொல்லுவாங்கன்னா ராஜ்யாஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயநகர எம்பையர் கீழே 5 ராஜ்யாஸ் இருந்திருக்கும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அந்த ராஜ்யாஸை ரூல் பண்ணுறவங்க தான் யாருன்னா பிரதானி. சரி, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாயக்கர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா விஜயநகர எம்பையர் வர்றதுக்கு முன்னாடியே நாயக்கர் சிஸ்டம் இருந்துச்சு. காக்கட்டை டைனாஸ்டி காலகட்டத்தில், அதாவது விஜயநகர எம்பையர் இருக்கிறது முன்னாடி காக்கட்டை டைனாஸ்டி இருந்தாங்க இல்லையா, காக்கட்டை டைனாஸ்டி இருக்கும்போதே வந்து நாயக்கர் சிஸ்டம் இருந்துச்சு. பட் விஜயநகர எம்பையரை பொறுத்த வரைக்கும் இந்த நாயக்கர் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயா, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இக்தா சிஸ்டம், நம்ம திப்பு சுல்தான் கொண்டு வந்த இக்தா சிஸ்டமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்டரியில் இருக்கிற ஜென்ரல்ஸ் இருப்பாங்கல்ல, மிலிட்டரியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, மிலிட்டரியில் இராணுவத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு வந்து கிருஷ்ணதேவரா என்ன பண்ணுவார்ல, லேண்டை பிரித்து கொடுப்பார், சரிங்களா. அப்போ சில குறிப்பிட்ட ஜென்ரல்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேண்டை பிரித்து கொடுப்பார், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்னா அந்த லேண்டை பார்த்துக்கிறதுக்கு வந்து யார் பொறுப்பேற்றுக்குவாங்க, இராணுவத்தில் இருக்கிற ஆட்கள் பொறுப்பேற்றுவாங்க, சரிங்களா. அப்போ என்ன ஆகும்னா அந்த லேண்டில் இருக்கிற வருமானத்தை கைப்பற்ற, லேண்டில் இருக்கிற ரெவன்யூ கைப்பற்றுறது யார், அந்த மிலிட்ரியில் இருக்கிற ஆட்கள், சரிங்களா. அந்த ரெவன்யூ கைப்பற்றி கொஞ்சம் ஷேரை அவங்க எடுத்துப்பாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஷேரை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க, கிங்ஸ்கிட்ட கொடுப்பாங்க, சரிங்களா. அந்த கொஞ்சம் ஷேர் எதுக்காக பார்த்திங்கன்னா அந்த இராணுவ ஆஃபீஸருக்கு வந்து ஷேர் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா அந்த இராணுவத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக, சரிங்களா. அந்த குறிப்பிட்ட லேண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, கிருஷ்ணதேவராய வந்து குறிப்பிட்ட லேண்டு கொடுப்பாங்க இல்லையா யாருக்கு, அந்த இராணுவ ஆஃபீஸஸுக்கு. அது எதுக்காக லேண்ட் கொடுக்குறாங்கன்னா மிலிட்டரியை வந்து பெருசுப்படுத்துறதுக்காக, சரிங்களா. அந்த குறிப்பிட்ட லேண்ட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட்களை வந்து குதிரையாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இராணுவத்தை மேம்படுத்துவதற்காக தான் அந்த லேண்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, சரிங்களா. அப்போ என்ன ஆகணும்னா நாயக்க சிஸ்டம் மூலமாக நிறைய ஆஃபீஸர்ஸுக்கு, நிறைய இராணுவத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு பார்த்திங்கன்னா லேண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா இராணுவத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து இராணுவத்தை பெருசுப்படுத்துவாங்க, அண்ட் ரெவன்யூ வந்து விஜயநகர எம்பையருக்கு நிறைய கிடச்சிட்டே இருந்தது, சரிங்களா. அண்ட் விஜயநகர எம்பையர் எப்போ எல்லாம் சண்டை போடுறதுக்கு இந்த இராணுவ ஆஃபீஸர்ஸை கூப்பிடுவாங்களோ அப்போயெல்லாம் வந்து இராணுவ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தனக்கு உட்பட்ட ஏரியாவிலேருந்து நிறைய மக்களையும் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, சரிங்களா. இதனால் என்ன ஆகும்னா இராணுவம் வந்து பெருசாகிடுச்சு, சரிங்களா. இதான் வந்து நாயக்கர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் விஜயநகர எம்பையர் அழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நாயக்கர் சிஸ்டமெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து நாயக்கர் சிஸ்டம் இருந்துச்சு, சரிங்களா. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருநெல்வேலி இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயன் வந்து இராணுவத்தில் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலி ஏரியாவை எல்லாமே வந்து பிரித்து கொடுத்துருந்தார். அந்த கிருஷ்ணதேவராய் இறந்ததுக்கப்புறம், அதாவது விஜயநகர எம்பையர் அழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த நாயக்கர் சிஸ்டத்தில் இருக்கிற ஆட்கள் தான் என்னதான் மாறுறாங்க, பாலிகர்ஸ், அதாவது பாளையக்கர்ஸாக மாறுறாங்க, சரிங்களா. சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்களோட டெம்பிள் ஆர்கிடெக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க நிறைய டெம்பிள் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் டெம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது இப்போ பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஹசாரா ராமசாமி டெம்பிள், சரிங்களா. விஜயநகர் எம்பையரை பொறுத்தவரைக்கும் ஹசாரா ராமசாமி டெம்பிள் இவங்களோட ஆர்கிடெக்சரை பாருங்கள் இவங்களோட. ஸோ இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா வித்தலசுவாமி டெம்பிள், சரிங்களா. இந்த வித்தலசுவாமி டெம்பிள் எதுக்காக ஸ்பெஷாலிட்டின்னா பில்லர்ஸ், அந்த பில்லர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் எல்லாமே நம்ம தட்டி பார்த்தோம்னா மியூசிக் கேட்கும்னு சொல்லுவாங்க, சரிங்களா. நம்ம வந்து பாட்டு பாட முடியும்னு சொல்லுவாங்க, அந்த தட்டி தட்டி பாட்டு பாடலாம் சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த பில்லர்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பில்லர்ஸ் ஆஃப் வித்தலசுவாமி டெம்பிள்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா, பில்லர்ஸ் வந்து. அண்ட் விஜயநகர எம்பையரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் கட்டுறதுக்கு அவங்க ஸ்பெஷலிஸ்ட், புரியுங்களா. இதான் பார்த்திங்கன்னா அவங்களோட பில்லர்ஸ், சரிங்களா. இந்த பில்லர்ஸை நிறுவனத்துக்கு இவங்க ஸ்பெஷாலிட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா விஜயநகர எம்பையர் தான், சரிங்களா. தென் அவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா மண்டபாஸ், நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா மண்டபாஸ் கட்டியிருப்பாங்க. இதான் மண்டபாஸ் வந்து கட்டுறதுக்கும் விஜயநகர எம்பையர் ஸ்பெஷாலிட்டி, சரிங்களா. தென் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி விஜயநகர எம்பையர் இருக்கிறது நிறைய கோபுரம் கட்டியிருக்காங்க, சரிங்களா. இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம், இதை ஒரு கோபுரம் பார்க்குறோம். இது வந்து ஹம்பி விருபக்ஷா டெம்பிள், சரிங்களா. இந்த விருபக்ஷா டெம்பிளும் வந்து விஜயநகர எம்பையரோட விஜயநகர எம்பையர் காலகட்டத்தில் வந்த கோவில் தான் ஹம்பி விருபக்ஷா டெம்பிள். இது வந்து யுனெஸ்கோவோட ஒரு ஹெரிட்டேஜ் சைட், சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடோட டெம்பிள் மாதிரியே இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு கோபுரம் இருக்குது, இங்கேயே ஒரு கோபுரம் இருக்குது இல்லையா, கோபுரம் இருக்குது, தென் ஒரு கர்ப்பகிரகம் இருக்குது, தென் மண்டபம் இதாக இருக்குது இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ்நாடோட டெம்பிள் ஆர்கிடெக்சர் மாதிரியே இருக்குது. ஆனால் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி எதெல்லாம் பார்த்திங்கன்னா பில்லர்ஸ், இவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து பில்லர்ஸ், கோபுரம்,
தென் மண்டபம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் கைஸ்.